हाई फ्रेंड्स वेलकम टू मै चैनल इनीस लाइफस्टाइल एलोम रोमे आरोग्य नंबर ना रोमे सूपर इो सीसन स्टार्ट आदा एल्तमें वह मुड़ कोट प्रच्छे स्टार्ट हेर पैक वो करेक्टा ना अंजु दौ यूस पड़े अब एव्वी हेर्स वो ग्रोत आ वीडियो पाकोदे ना यूस पड़े एल्लामें वीटल ना वो परीचे उंग पक्ष यूस पड़ा मूलिकूसमे இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னாலோ கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து என்ன प्रिபெயர் பண்ணும்போது வீடியோ ஷூட் பண்ணி ஷேர் பண்றேன் சரி வாங்க இப்போ நான் என்ன இலைகள் எல்லாம் பறிச்சு எடுத்துக்கேன்றதை சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் மருதாணி பறிச்சு எடுத்துக்கிறேன் ஹேர் பேக்க நான் அப்புறம் என்னோட பெரிய பொண்ணு அப்புறம் என்னோட ஹஸ்பண்டுமே யூஸ் பண்றோம் அப்படிங்கறனால நான் இவ்ளோ குவாண்டிட்டி எடுத்துக்கேன் நீங்க ஒருத்தருக்கு அப்படிங்கறப்ப நீங்க வந்து கம்மியாவே பறிச்சுக்கோங்க மருதாணி வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படினா செம்மட்ட முடி இந்த வெள்ளை முடி எல்லாம் இருக்குல்ல அது வந்து ஒரு ஆரஞ்சு ஷேட் கொடுத்து அப்புறம் நம்ம தொடர்ந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்க்கும் பொழுது அது நேச்சுரலான ஒரு Black கலருக்கு கொண்டு வர சூப்பரா ஹெல்ப் பண்ணுது அடுத்தது நம்ம வந்து செம்பருத்தி பூவும் இலையுமே எடுத்துக்கிறேன் செம்பருத்தி பூ வந்து ஒரு 6 செம்பருத்தி பூ எடுத்துக்கேன் இலை வந்து ஒரு 10 ல இருந்து 15 இலை வந்து எடுத்துக்கேன் இது ரெண்டுமே வந்து நம்ம ஹேருக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனிங் லுக்க கொடுக்கும் அடுத்து வந்து வேப்பிலை வந்து ஒரு இணுக்கு எடுத்துக்கிறேன் நான் வந்து முடிக்கு ஏதோ ஒரு வகையில ஹெல்ப் பண்ணனும் அப்படினு தோன்ற பொருள் எல்லாத்தையும் நான் வந்து பறிச்சு எடுத்துக்கிட்டேன் வேப்பிலை வந்து டாண்ட்ரஃப்க்கு யூஸ்புல்லா இருக்கும் அப்படின்றனால வேப்பிலையும் துளசியையும் வந்து இதல ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா சேருங்க இல்லனா வேண்டாம் அப்படியே தக்காளியுமே நிறைய பழுத்து இருந்துச்சு அப்படிங்கறனால அதையுமே பறிச்சிட்டேன் இத வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ண போறதெல்லாம் இல்லங்க பழுத்து இருந்துச்சு சரி பறிக்கலாமே அதையும் வீடியோல காமிக்கலாமேன்னு காமிச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு 4 இன்னுக்கு போல எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி துளசியுமே பறிச்சு எடுத்துக்கிட்டேன் வேலி ஓரத்துல அரப்பு முளைச்சிருந்துச்சு சரி அதையும் ஏன் விடுவன்னு சொல்லிட்டு அதையுமே பறிச்சு எடுத்துக்கிட்டேன் நார்மலாவே அரப்பு தேய்ச்சு தான் குளிப்பேன் அரப்பு பொடி எப்படி அரைக்கணும்ன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் தேவைப்பட்டவங்க செக் பண்ணி பாருங்க இந்த பாட்டனி பிராக்டிகல் எக்ஸாம்ல வந்து இந்த செம்பருத்தி பூவோட அந்த மகரந்தமா அது பேர் கூட மறந்து போச்சுங்க அது வந்து தனியா எடுக்க சொல்வாங்க ஆனா அப்ப வந்து நான் பிஞ்சு பிஞ்சு போய் ஒரு 3 அட்டெம்ப்ட் எடுத்து அதுக்கு அப்புறமேட்ட தான் சக்சஸ்ஃபுல்லா எடுத்தேன் ஆனா என் பொண்ணு ஃபர்ஸ்ட் பூ பிக்கும்போதே அது தனியா எடுத்து கொடுத்தா இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் அப்புறம் நம்ம ஊற வச்ச வெந்தயம் கத்தாழை மூணையும் சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம் நிறைய வீடியோஸ்ல சொன்ன மாதிரி இந்த இல்லத்தரசிகள் எல்லாம் வீட்ல இருக்கவங்கள கவனிக்கிறதுலயே முக்கியத்துவம் கொடுத்து நம்மள நாம கவனிச்சுக்கிறதவே மறந்துட்டோம் நானுமே அப்படிதாங்க அதனால தான் இந்த தடவை கொஞ்சம் வெயிட்டுமே போட்டேன் அதுக்குள்ளமா நிறைய ஹேர் ஃபாலுமே ஆயிடுச்சு இப்போ வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெயிட்ட வந்து நம்ம குறைச்சுக்கலாம் எந்த வகையான ஹேர் பேக் அல்லது ஸ்கின் கேர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலுமே இன்டேக்கா நம்ம என்ன எடுத்துக்கறோம் அப்படிங்கறது பொறுத்து தாங்க எல்லாமே இருக்கு இது கொஞ்சம் உடம்ப கமி பண்ணலாமே அப்படின்றனால இப்ப கொஞ்சம் எக்சர்சைஸ் டைட்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதனால ஸ்நாக்ஸ்க்கு வந்து மக்காச்சோளம் அப்புறம் காலையில வந்து வெண்பூசணி ஜூஸ் இருக்குல்ல அத போட்டு குடிச்சிருந்தேன் சுகர் இல்லாம உப்பு போட்டுங்க அப்புறம் மதியானம் போல இளநி குடிச்சோம் இந்த மாதிரி நம்ம என்ன நம்ம கெமிக்கல் ஃப்ரீ இல்ல ஆர்கானிக் எது யூஸ் பண்ணாலும் இன்டேக்கா நம்ம என்ன எடுத்துக்கறோம் அப்படிங்கறது பொறுத்து தாங்க எந்த வகையான ஒரு பிரச்சனையுமே சால்வ் ஆகும் வந்து உணவு முறையை ஃபர்ஸ்ட் மாத்துறோம் நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணனும் அப்படினாலே நமக்கு இருக்கிற முக்காவாசி பிரச்சனைகள் வந்து போயிடும் இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப காயணும்னு அவசியம் கிடையாது ஒரு அளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம பச்சை தண்ணியில எந்த ஒரு ஷாம்புமே போடாம குளிச்சிட்டு வந்திரலாம் இந்த முடி எனக்கு வந்து நல்லா காயவே இல்ல கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியில கிளம்பணும்ங்கறனால அப்படியே சீவிட்டு கிளம்பிட்டேன் முன்னாடி எல்லாம் எனக்கு வாவு எடுக்கிற இடத்துல நல்லாவே சொட்டையாவே இருக்கும் வீடியோல பாக்கும்போதே தெரியும் அந்த இடத்துல எல்லாம் இப்ப நிறைய பேபி ஹேர்ஸ் வந்து growth ஆயிருக்கு
இந்த வீடியோ வந்து அஞ்சாவது தடவை இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டே எடுத்த வீடியோ. இந்த அளவுக்கு முடி வந்து வளர்ந்திருக்குன்னு வீடியோல பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும். அடே சொன்ன மாதிரி தான் நம்ம லைஃப் ஸ்டைல ஹெல்தியா கொண்டு போகும்போது நம்ம உடல் ரீதியான நிறைய விசிபிளான சேஞ்சஸ் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியும். அதுல ஒன்னு தாங்க எனக்கு இந்த ஹேர் growthங்கிறது. நான் வந்து இப்ப வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்கனால வாரத்துல 2 அல்லது 3 நாள் வந்து கண்டிப்பா தலை குளிச்சிடுவேன். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாள் வந்து குளிப்பேன். எடைப்பட்ட நாள்ல மட்டும் தான் நான் வந்து இந்த ஹேர் பேக்க ட்ரை பண்ணுவேன். அதாவது செவ்வாய் வெள்ளி மட்டும் தான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவோன்றனால எனக்கு டைம் இருக்காது. அதனால வந்து வெள்ளிக்கிழமை வந்து நான் இதை ட்ரை பண்ணுவேன். நீங்க வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த நாள் கன்வீனியன்டா இருக்கோ அந்த நாள்ல வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். இதுல சின்ன வெங்காயம், வெந்தயம், கத்தாழை, மருதாணி இது மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சி தர எல்லா பொருளும் சேர்த்திருக்கோம். அப்படின்றனால வெயில் இருக்கும் போதே இந்த ஹேர் பேக்க ட்ரை பண்ணி குளிச்சிருங்க. இப்போ கிளம்பியாச்சு. முடி வந்து நல்லாவே காயல. காஞ்சிச்சுன்னா இன்னுமே நல்லா பவுன்சியா தெரியும். அந்த நம்ம அரைச்ச துகள்கள் வந்து நம்ம முடியில ஒட்டிட்டு தான் இருக்கும். நம்ம சீப்பு போடும்போது விழுந்துரும். அது மட்டும் இல்லாமல் காய காயவே அதுவாகவே கொட்டிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனல் நம்பர் கம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.